வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காரியத்துக்கு வெற்றிக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அது வெற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெற்றியை நோக்கிய நம்மளுடைய பயணத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பங்கு இருக்கணும். அது ஏதாவதுன்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு உழைப்பு. நான் உழைப்பு தான் போடுறேனே, காசு அதுதான் போட்டிருக்கனே, என்னுடைய புத்தி அதுவும் நான் வந்து கொடுத்துருக்கனே, டெக்னிக் அதுவும் பண்ணியிருக்கனே, அடுத்தது அதிர்ஷ்டம். பாருங்க, இது எல்லாம் இருந்து இந்த நாலு விரல் இருந்து கட்ட விரல் இல்லைன்னா பிடிப்பு எப்படி வரும்? அப்போ இந்த நாலு விரலுக்கும் இந்த கட்ட விரல் ரொம்ப முக்கியம். அப்போ அதிர்ஷ்டம் எப்படி வரும்? தெய்வ பக்தியின் மூலமாக வரும். அப்போ அந்த அதிர்ஷ்டமான விஷயத்துக்கு அதிர்ஷ்டமான பொருட்கள் என்ன, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே சுவாமி பிரசாதத்தில் ஒரு மகத்துவம் இருக்குது. எல்லா பிரசாதத்துலேயும் புஷ்பத்திலிருந்து, விபூதியிலிருந்து, குங்குமத்திலிருந்து, சந்தனத்திலிருந்து, இறைவனுடைய அத்தனை பிரசாதத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்குது. அதில் இன்னும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புத கனி ராஜக்கனின்னு பேர் அதற்கு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. பயத்தை போக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான பழம் எலுமிச்சம்பழம். இந்த கனிக்கு பேர் ராஜக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா, பெரியவங்களை பார்க்கும்பொழுது இந்த எலுமிச்சம்பழம் கொடுக்குற வழக்கத்தை கொடுப்பான். நல்ல விஷயத்துக்காக எலுமிச்சம்பழம் கொடுப்பான். ஆனால் இப்போது அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம பிரசாதம் கையில் பொக்கே இந்த மாதிரி நம்ம கொடுத்து பழகிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த பழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுப்பான். தூரமாக பிரயாணம் போது எலுமிச்சம்பழத்தை கொடுப்பான். ஏன்னா அது ராஜக்கனி, வெற்றியுடன் வான்னு சொல்லுவான். இன்றைக்கும் பாருங்கள், கோயிலில் இருக்கக்கூடிய திருசூலத்தில் எலுமிச்சம்பழம் குத்துற வழக்கங்கள் உண்டு. கருப்பராயசாமி கோயிலில் பார்த்துட்டேன்னா, அவருடைய கொடுவாளில் பார்த்துட்டேல, அந்த அருவாளில் பார்த்துட்டேன்னா எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. காளி கோயிலில் எலுமிச்சம்பழம் மாலை, துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நினச்ச காரியத்தை நல்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கு. திருஷ்டிக்கு எலுமிச்சம்பழத்தில் எடுப்பான். இப்படி ஏராளமான விஷயம் வந்து எலுமிச்சம்பழத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. ஏன்னா அது பேர் ராஜக்கனின்னு பேர், ஜம்பிவீர பலம்னு பண்ணுவான். யம பயத்தை போக்கும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான கனிகளை இந்த எலுமிச்சம்பழம் மரத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். ஆக அந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி நம்ம கோயிலில் போய் கொடுக்கணும்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சுவாமி எலுமிச்சம்பழம் இருக்கான்னு கோயிலில் கை கேட்பான். எப்பவுமே நம்ம வாங்கி கொடுத்துட்டு ஒரு மூணு பழம் நாலு பழம் கொடுத்துட்டு அதுலேருந்து ரெண்டு பழம் வாங்கிக்கலாம். அவள் இல்லைன்னு சொன்னாலும் வீங்க, உங்களுக்கும் மனசங்கடம், சொல்கிறவாளுக்கும் மனசங்கடம். அதனால் கோயிலில் ஒரு மூணு நாலு பழத்தை வாங்கி சுவாமிகிட்ட கொடுத்து வாங்கணும். அதில் இந்த எலுமிச்சம்பழத்தில் பச்சையா, பச்சையானா உங்களுக்கு தெரியும், காயா கொடுத்து வாங்கிறது. ஏன்னா அது கால அவகாசம் நிறையா இருக்கும். இன்னும் எலுமிச்சம்பழத்தில் சகுனம் நிமித்தமெல்லாம் சொல்லுவான். சில பேர்ல நிறைய திருஷ்டி இருக்கும்போது சீக்கிரமாக அந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்துட்டேன்னா அழுகிடும். அதே மாதிரி கருகருன்னு ஆகிடும், காஞ்சு போயிடும். சார் நல்லா தான் இருந்து பழம், ஏன்னா அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தில். ரொம்ப நிறையா மூளையில் சம்மந்தமான பிரச்சனை, சில பேர் இந்த பேசிகிட்டே இருக்கிறது, சில பேர் குழப்பத்திலே இருக்கிறது, அவளுக்கெல்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு குளிப்பாள், இந்த பிரசாதத்தை வச்சு. அது அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது. இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது. ஏன்னா ராஜக்கனி என்று பெயர். இன்னொன்று, விஷத்தை முறிக்கக்கூடிய அற்புதமான சக்தி அதில் இருக்குது. விஷம்னா என்ன? திருஷ்டிகளை போக்கும். அப்பேற்பட்ட இந்த ராஜக்கனி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புத கனின்னு சொல்லலாம். அதனால் வெற்றிக்கு இறைவனுடைய பிரசாதமாக எவரொருவர் இந்த எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக வைக்கிறார்களோ அவருக்கு எல்லா காரியங்களும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் கூடி வரும். அதனால தான் கோயிலில் இன்றைக்கி நீங்கள் வண்டி பூஜை பண்ணும்போது சக்கரத்தில் எலுமிச்சம்பழம் வச்சு நசுக்குவான் திருஷ்டிகள் போகிறதுக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான கனி இந்த எலுமிச்சம்பழம்.
விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகன் கரகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.